சித்த மருத்துவத்தின் தந்தையாம் அகத்திய மகரிஷியையும் 15 சித்தர்களையும் வணங்கி பஞ்சபூதங்களை போற்றி இனியவை இன்ற நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெண்களுடைய அழகு சார்ந்த ஒரு விஷயம்தான். நார்மலாக வந்து கால்களுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலில் வரக்கூடிய வெடிப்புகள் எதனால் உருவாகுது, அதை சார்ந்த மருத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இதை வந்து பித்த வெடிப்பு அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான பித்தத்தின் காரணமாக இது உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். பித்தம்னா உடல் சூடு. ஸோ உடல் சூடு அதிகமாகும் பொழுது இந்த பித்த வெடிப்புங்கிறது ஏற்படுது. இதை தாண்டி ஹீல் ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சீரோசிஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக திக்காக மாறுறதுனால பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்க தோல் வந்து ரொம்ப ஹார்டாக தடிமனாக மாறிடும். இதை வந்து நம்ம கேலஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஹீல் ஃபிஷஸ் எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ட்ரை கிளைமேட், ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப குளிர்ச்சியாக அடிக்கடி தண்ணியில் பிழங்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான கால் வெடிப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதை தாண்டி நிறைய வந்து வறட்சி குறைவாக, குறிப்பாக வந்து இந்த ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் இந்த மாதிரியான ஹார்மோன் கோளாறு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அவங்களுக்கும் நம்ம அதிகமாக இந்த வெடிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். இன்னொன்று, டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெடிப்புகள் ரொம்ப சீக்கிரமாக அதிகமாகிட்டே போகும், ரொம்ப டீப்பாகவும் போகும், அது புண்ணாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுடைய உடலுடைய மொத்த எடையையும் தாங்கக்கூடிய பகுதி வந்து நம்மளுடைய பாதம் தான். ஸோ அதனால் ஓவர் வெயிட் இருக்கக்கூடியவங்க, ஒபீஸாக இருக்கக்கூடியவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெடிப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம என்ன நீங்கள் க்ரீம்ஸ் போட்டாலும், என்ன நீங்கள் சோப் போட்டாலும், அந்த காலை நீங்கள் என்ன பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாலுமே கூட அந்த பித்த வெடிப்பு உருவாகிறதுக்கான அடிப்படையான காரணத்தை நம்ம சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நம்ம வைத்தியம் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். சரி, எப்படி இதை நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று, வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அடுத்து, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கக்கூடியவங்க சர்க்கரை நோயை குறைஞ்சபட்சம் இரத்த சர்க்கரையினுடைய அளவு 200 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்க அவங்க பீரியட்ஸை ரெகுலர் பண்ணாமல் மறுபடியும் பித்த வெடிப்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. அதே மாதிரி தைராய்டு பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்க உடலில் எண்ணெய் பசையை, நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிரயோகிச்சுட்டு வந்தனாலே இந்த பித்த வெடிப்பை குணப்படுத்தலாம். இதை தாண்டி நான் வந்து டாய்லெட் கிளீனர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். நிறைய பார்த்தீங்கன்னா துணி துவைக்கும் பொழுது அந்த டிட்டர்ஜென்ட் சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதனாலேயும் உங்களுக்கு வெடிப்புகள் உருவாகலாம். சோரியாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த கால் வெடிப்பை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வகையான கால் வெடிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே தலைக்கு எண்ணெய் போடுவாங்க. எண்ணெய் போடும்பொழுது டக்குன்னு கை கால்களுக்கும் அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விடுவாங்க. அது எதுக்காகனா அந்த சர்மத்தினுடைய ட்ரைனஸை போக்குறதுக்காக. இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் அந்த மாதிரியான இப்போ யூசஸ்லாம் நம்ம பண்ணுறதில்லை. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய வந்து டீடான் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம், சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம வைட்டமின் டி சத்து வந்து நம்ம சர்மத்துக்குள்ளே ஊடுருவி போகிறத கம்மி பண்ணிடுது. அதனால் மெலனின் பிக்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுது. அதனால் சீக்கிரம் தோள்கள் வந்து சுருக்கம் விழுந்துருது, முடி சீக்கிரம் நரைச்சிருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் இயற்கையாக வெறும் தேங்காய் எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் சர்மத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை உங்களால் போக்கிக்க முடியும். ஸோ வெடிப்பு இருக்கவங்க எந்த க்ரீமையும் தேடி போகிறதுக்கு முன்னாடி, டெய்லி இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பிளெயினான ஒரு கோக்கனட் ஆயிலை உங்களுடைய கால் பாதங்களில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் திரிபலா சூரணம்னு கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சுடுதண்ணி வந்து நல்ல கால் பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இந்த திரிபலா சூரணம் ஒரு ஸ்பூன் போட்டு
நல்லா கலக்கிட்டு ரெண்டு பாதத்தையும் அதில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வைங்க. மூழ்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் காலில் இருக்க அழுக்க எல்லாமே அந்த திரிபலாச்சூரணம் வந்து எடுத்துரும். ஒன்று. இன்னொன்று வந்து அந்த திரிபலாச்சூர்ணத்துக்கு ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, துவர்ப்பித்தன்மை உண்டு. துவர்ப்பித்தன்மை என்னென்னா சதைகளை கூட்டும். ஸோ உங்கள் வெடிப்புகளை வந்து அது சீர் செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கும். ரத்தம் வடிதல் மாதிரியான புண்கள் இருக்கிற அளவுக்கு வெடிப்புகள் இருந்தால் கூட அதை வந்து ஹீல் பண்ணக்கூடிய தன்மை வந்து திரிபலாச்சூரணத்திற்கு உண்டு. திரிபலாங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த சூரணம். மூணுக்குமே துவர்ப்பி சுவை உடையது. மூணுலேயுமே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் சீக்கிரம் உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் புண்களும் ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து விளக்கெண்ணெய். ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது காலில் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சி ரத்தம் வர அளவுக்கு ட்ரைனஸ் இருக்குங்கிறவங்க விளக்கெண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன சாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த வந்து உங்களுடைய மாய்ஸ்சரிங் நேச்சரை வந்து அப்படியே தக்க வச்சுக்கும். அதனாலேயே உங்கள் வெடிப்புகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மஞ்சளுக்கு வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால எந்த விதமான தொற்றும் அங்கே ஏற்படாமல் உங்களுக்கு ஃபங்கல் தொற்று அந்த மாதிரியெல்லாம் உருவாகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான ஒரு வெடிப்பு மட்டும் இருக்கும். அவங்க என்ன பண்ணலன்னா ஆலிவ் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து உணவில் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய எண்ணெய்களை சேர்த்திக்கணும். அடர்த்தி குறைவான எண்ணெய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேங்காய் எண்ணெய் அடர்த்தி குறைவான எண்ணெய் தான், ஆலிவ் ஆயிலும் அடர்த்தி குறைவான எண்ணெய் தான். ஸோ டெய்லி காலையில் பெண்கள் வந்து வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை இன்டர்னலாக அப்படியே உள்ளுக்கு குடிச்சிட்டு வரலாம். இல்லை ஏதாவது ஃப்ரூட் சாலட்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயிலை வந்து ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்பினுடைய அந்த மாய்ஸ்சரைசிங் நேச்சரை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். அதே சமயம் குட் கொலஸ்ட்ரலோட ரேஷியோவையும் நம்ம ரைஸ் பண்ண முடியும். அப்போது எதனால் குட் கொலஸ்ட்ரால் ரேஷியோ ரைஸ் ஆகணும்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரணும், தைராய்டோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரணும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரி பண்ணினோனாலும் நம்ம கால் வெடிப்பு குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம மறந்து போன விஷயம் எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நல்லெண்ணெயை வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் வெதுவெதுப்பாக சூடு பண்ணி நல்லெண்ணெயை உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் ஊற விட்டுட்டு வெந்நீரில் குளிக்கணும். பகலில் தூங்கக்கூடாது. இந்த பயிற்சியை வாரம் ஒரு தடவை பண்ணாலே நம்ம கண்ணும் குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய கால் வெடிப்புகளும் குணமாகும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு நோயை கணிக்கிறத உங்களுடைய கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்பை வச்சு மருத்துவர்களாகிய நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பாத வெடிப்பு பல நோய்களுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அதனால் கவனமாக இருந்தோன்னா நிச்சயமாக நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.